எப்பா லிட்ரலி கைஸ் இன்னைக்கு வந்து கதிரை விட்டாங்க. இந்த நாள் வந்து நான் எனக்கும் வந்து மறக்க மாட்டேன். ஸோ ஃபைனலி ஸ்மாக்டவுன் வந்து பிராக் வந்து வந்துட்டாரு. அதனால ஃபைனலி வந்துட்டாருன்னா நீ தானே ஏற்கனவே சொல்லியிருந்த பிராக் வந்து கண்டிப்பாக வரப்போ ஸ்மாக்டவுன் வந்து வரப்போறாங்கன்னு. ஸோ வந்துட்டாங்க, அதில் என்ன இருக்குது அஃபிஷியலாகவே தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா கைஸ் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து தெரில. இன்னைக்கு என்ன சம்பவம் நடந்திருக்குன்னே வந்து உங்களுக்கு வந்து தெரிலன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம், ஒரு பெரிய ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. ஸோ கைஸ் இப்போ வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோ நீங்கள் வந்து இப்போ பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ நான் வந்து யோசிச்சுன்னு பிராக் லெஸ்னரை வந்து சமர்ஸ்லாம்ல வந்து யார் ரீப்ளேஸ் பண்ண போறா, அந்த மாதிரி வந்து வீடியோ தான் வந்து போடலாம்னு இருந்தேன். பிராக் லெஸ்னரை ஏன்டா வந்து ரீப்ளேஸ் பண்ணோம், ஸோ சமர்ஸ்லாம்ல ரோமன் வெர்சஸ் பிராக்கான மேட்ச் வந்து நடக்காதா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் வரும், நிறைய கன்ஃபியூஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ என்ன கதைனே வந்து தெரியலன்னு நான் வந்து சொல்றேன். ஆக்சுவலாக வந்து நான் என்னோட கதை சொல்றேன். ஸோ என்ன கதை நடந்திருக்குன்னு, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கு நான் வந்து நான் தூங்கி இருந்தேன், எனக்கு காலைல வந்து ஸ்மாக் டவுன் இல்லையா. ஸோ என் ஃபோன் வந்து நான் எடுக்கிறேன், இன்டர்நெட் வந்து ஆன் பண்றேன். என் ஃபோன்ல நெட் ஆன் பண்ணது அப்படின்னு பார்த்தா ஃபுல்லா வயர்லாம் வந்து போயின்னு இருக்கு. ஸோ வின்ஸ் மெக்மேன் பார்த்தா ஆஃபீஷியலாக வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து ஏத்துட்டாரு. ஸோ 77வது வயசுல பார்த்தீங்கன்னா நம்ம வின்ஸ் மெக்மேன் வந்து அவர் வந்து டபிள்யூஇல வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து எடுக்கிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து கொடுக்குறாரு. அண்ட் ஃபுல்லாக அப்டேட்டு, ஃபுல்லாக ரூமர்ஸ், ஃபுல்லாக வந்து அதான் வந்து போயின்னு இருக்கு. ஸோ வின்ஸ் மெக்மேன் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் வந்து ஏற்றுட்டாரு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணி காலங்காத்தால, 4 நைட்டுன்னு வச்சுக்கலாம், என்ன வேணால் வச்சுக்கலாம் நைட்டு காலங்காத்தால. ஸோ 4:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி வந்து அப்டேட் வந்து இருக்கு. ஸோ வின்ஸ் மெக்மேன் வந்து அஃபிஷியலாக வந்து ரிட்டையர்மெண்ட் ஏற்றுட்டாரு. ஸோ இது எல்லாமே நடந்துன்னு இருக்கு ஸ்மாக்டவுன் நடக்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா ஸ்மாக்டவுன் வந்து 5:30 வரும் இல்லையா. ஸோ வின்ஸ் மெக்மேன் வந்து அஃபிஷியலாக அவரே வந்து ட்வீட் பண்ணி வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அவர் வந்து அஃபிஷியலாக வந்து ரிட்டையர்மெண்ட் எடுக்கிறாருன்னு. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பீஸ்டின் கார்னர் பிராக் லெஜனுக்கு வந்து தெரியுது. அண்ட் அவர் வந்து வரப்போ ஸ்மாக்டவுன் வந்து வரப்போறாரு. ஸோ இங்கே வந்து நம்ம பிராக் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்து ஸ்மாக்டவுன் நடக்கும் போதோ அந்த ஸ்மாக்டவுனை பார்த்தீங்கன்னா விட்டு அவர் வந்து கிளம்பிட்டாரு. ஏன்னா இந்த விஷயம் வந்து அவருக்கு வந்து தெரிய வருது. அண்ட் அவர் வந்து கிளம்ப வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லப்படுதுன்னா லைன்ஸ் மெக்மேன் இல்லைன்னா நானும் இல்லைன்னு வந்து சொல்லி அந்த மாதிரி வந்து அவர் வந்து ஸ்மாக்டவுனை விட்டு பார்த்தீங்கன்னா கிளம்புறாரு. அந்த பில்டிங்லேருந்து வந்து கிளம்புறாரு எங்கே வந்து ஸ்மாக்டவுன் நடக்கும் போதோ. ஸோ அந்த மாதிரி வந்து கிளம்பி அவர் வந்து போகிறாருன்னு ஒரு பெரிய அப்டேட் வந்து தெரிய வருது. ஏன்னா பிராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா இதை கேட்டு வந்து ரொம்ப வருத்தப்பட்டாரு. அண்ட் அவர் வந்து ரொம்ப சேட் ஆகிட்டாரு. ஸோ ஸ்மாக்டவுன் எந்த இடத்துல நடக்குதோ அந்த இடத்த பார்த்தீங்கன்னா பிராக் வந்து விட்டு போகிறாரு. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய பிரேக்கிங் அப்டேட் வந்து வருது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படி இப்படின்னு வந்து ஃபுல்லாக ரூமர்ஸ் அப்டேட்லாம் வந்து வந்துருக்கு. ஸோ பிராக் வந்து ஸ்மாக்டவுனுக்கு வந்து வரமாட்டார், இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ரூமர் அப்டேட்லாம் போயின்னு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்டேட் வருதுன்னா ஸோ பிராக் லெஸ்னர் வந்து சொல்லாமல் கொள்ளாமல் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்மாக்டவுனுக்கு வந்து வராமல் அவர் வந்து விட்டு போகிறாரு, வாக் அவுட் போடுறாரு. ஸோ இதே வாக் அவுட் பார்த்தீங்கன்னா இதை யார் சாசா பேங்க நியமி வந்து பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து எப்படி பண்ணாங்களோ அந்த மாதிரி வந்து பிராக் வந்து பண்ணுறாரு. ஸோ சாசா நியமி வந்து எப்படி வாக் அவுட் பண்ணாங்களோ, ஸோ அதுக்கப்புறம் வந்து டலி வந்து அவங்க ரெண்டு பேரையும் வந்து எப்படி டிஃபேம் பண்ணாங்க, அவங்களோட எந்தெந்த வீடியோலாம் இருக்கோ அவங்களோட ஃபுல்லாக நேமே பார்த்தீங்கன்னா தூக்கிட்டாங்க. டலியில் வந்து அவங்க இருக்காங்கன்னே அந்த மாதிரி இல்லாத மாதிரி வந்து டலி வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னருக்கு வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அப்டேட் ரூமர்லாம் வந்து வந்துச்சு. ஸோ டலி வந்து ஆஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ பிராக் லெஸ்னர் வந்து வரப்போறாங்க ஸ்மாக்டவுனுக்கு. ஆனால் பிராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா சொல்லாமல் கொள்ளாமல் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்மாக்டவுன் வந்து விட்டு வந்து போகிறாரு, வாக் அவுட் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் கேட்டு என்ன அப்டேட்லாம் வருதுன்னா லைக் வந்து எப்படி வந்து அவங்களுக்கு பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து பிராக்கு பண்ணுவாங்க. பிராக்னா பெரிய நேம்லாம் அதெல்லாம் வந்து பார்க்காம அவங்களே வந்து ரிமூவ் பண்ணலாம், ரீப்ளேஸ் பண்ணலாம் சமர்ஸ்லாம் கோசம் வந்து அப்டேட் வருது. ஸோ பிராக் லெஸ்னரை வந்து யார் வந்து ரிமூவ் பண்ணோம், யார் வந்து ரீப்ளேஸ் பண்ணோம் சமர்ஸ்லாமில், அதுக்கப்புறம் வந்து நிறைய அப்டேட் வந்து. ஸோ ரிசெட்ரான்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம், இல்லை வந்து கோல்பர்க் வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம் பிராக் லெஸ்னர், இந்த மாதிரி வந்து ரூமெல்லாம் வந்து போயிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் வந்து நந்தின் இருக்கு. அண்ட் இந்த ரூமர்ஸ் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இதெல்லாம் வந்து நந்தின் இருக்கு. அண்ட் நிறைய ஃபேன்ஸ்க்கு வந்து இது தெரியும், அண்ட் நிறைய ஃபேன்ஸ்க்கு வந்து இதெல்லாம் தெரியல. ஸோ இவ்வளோ பெரிய சம்பவம் வந்து நந்தின் இருக்கு. ஆனால் ஃபைனலி ஸ்மாக்டவுன் எண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பீஸ்டின் கார்னர் பிராக் லெஸ்னர் வந்து வராரு. அண்ட் இதுக்கு பின்னாடி வந்து என்ன சொல்ல பிராக் லெஸ்னர் கிட்ட வந்து கன்வேஸ் பண்ணியிருக்காங்க, ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டபிள்யூ வந்து எப்படியே வந்து பேசி பிராக் லெஸ்னர் வந்து திரும்பி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரிஜினலி பிராக் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து வந்திருப்பாரு ஸ்மாக்டவுன் ஸ்டார்டிங்கில், பட் இந்த சம்பவம்லாம் நடந்தது உங்களுக்கே வந்து தெரியும். பட் பிராக் லெஸ்னர் கன்வேஸ் பண்ணி டபிள்யூ வந்து எப்படியே வந்து பிராக் கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் ஃபைனலி பிராக் வந்து ஸ்மாக்டவுன் எண்டில் வந்து வராரு. அண்ட் தியூரி மேலே அட்டாக் பண்ணுறாரு, எஃப்ஐ போறாரு, தியூரிக்கு வந்து அல்ல இல்லாங்க. ஆனால் கைஸ் பிராக்கோட தீம் சாங் பிளே ஆனவனே பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலில் ஃபீலிங் இருந்தது. ஏன்னா ஒரு சைடில் மைண்டில் வந்து ஃபுல்லாக இன்டர்நெட்டில் வந்து போயின்னு இருக்கு. ஸோ பிராக் லெஸ்னர் வந்து யார் ரிப்ளேஸ் பண்ண போறா, என்ன கதை நடக்க போகுது, ஒரு மாதிரியாக வந்து பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷன் வந்து போயின்னு இருந்தது. ஆனால் ஃபைனலி பிராக் வந்து ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பிராக் வந்து எல்லா சுச்சுவேஷனும் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணிட்டாரு. ஸோ கைஸ் லிட்ரலி இன்னைக்கான சம்பவம் வந்து நான் மறக்கவே மாட்டேன், இன்னைக்கான நாள் வந்து மறக்கவே மாட்டேன், லிட்ரலி வேற மாதிரி இருந்தது. கைஸ் இந்த சம்பவம் கேட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்கு, அண்ட் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, ஸோ பிராக் லெஸ்னர் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருந்தா என்ன இருக்கும், ஸோ இதை பற்றி உங்களோட தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன் வந்து மறக்காம கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி டபிள்யூட லேட்டஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் அப்டேட்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சீ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ நண்பா.